வாழ் மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அமிரகத்தின் ஜூ மைரா லாக்ஸ்டவர் பகுதியில் அமைந்து வந்த பிரைவசி பாரதியா சாகித்யா கேந்திரியா பேங்க் ஆனது இனி துபாயில் உள்ள துணை தூதரகத்தின் வளாகத்தில் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமீரகவாழ் இந்தியர்களுக்கான ஆலோசனை மையமாக இயங்கி வந்த இந்த அமைப்பு இனி தூதரகத்தின் கீழ் செயல்பட இருக்கிறது வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் இந்தியர்கள் இந்த மையத்திற்கு நேரடியாக வந்து சேவைகளை பெறலாம் என தெரிவித்துள்ளது மேலும் துணை தூதரகத்தின் வளாகத்தில் உள்ள இந்த கட்டிடத்தை அமீரகத்திற்கான இந்திய தூதர் திரு பவன் கபூர் அவர்கள் இன்று திறந்து வைத்துள்ளார் அப்போது பேசிய தூதர் பவன் கபூர் அவர்கள் சிக்கலில் இருக்கும் இந்தியர்கள் குறிப்பாக நீல நிற கழுத்துப்பட்டை தொழிலாளர்களுக்கான சட்டம் மற்றும் மனநல மற்றும் பொருளாதார ஆலோசனைகளை இம்மையம் வருடம் முழுவதும் இலவசமாக வழங்க இருக்கிறது என்று கூறியுள்ளார் மேலும் இப்புதிய மையம் திறக்கப்படுவதற்கான தேவைகள் குறித்து பேசிய கபூர் மக்களின் தேவைகளை உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் இந்த அமைப்பு உதவும் என்றும் கூறியுள்ளார் இந்த மையத்தின் சேவை பெறும் நேரமானது ஞாயிறு முதல் வியாழன் வரையிலான நாட்களில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் வெள்ளி சனி மற்றும் விடுமுறை தினங்களில் மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேவையானது வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது முன்னதாக வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டுமே மதியம் மூன்று மணி முதல் இரவு ஏழு மணி வரை இந்த சேவைகள் வழங்கப்பட்டு வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த ஆலோசனை மையங்களில் பணியாற்ற கூடுதல் பணியாளர்களை நியமிப்பதாகவும் புதிய கவுண்டர்கள் துவங்கப்பட இருப்பதாகவும் கபூர் தெரிவித்துள்ளார் இதில் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் என மொத்தம் ஐந்து மொழிகளில் இந்த சேவைகள் வழங்கப்பட இருக்கிறது என்பதும் அவர் கூறியுள்ளார் மேலும் இந்த இலவச சட்ட உதவிகளை வழங்க ஏழு வழக்கறிஞர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதாகவும் மக்களுடைய நலனுக்காக அவர்கள் இம்மையத்தில் பணியாற்றி இருப்பதாகவும் துணை தூதரக அதிகாரியான டாக்டர் அமன்பூரி அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த இலவச சட்ட உதவி சேவைகளை விரிவாக்கி வழக்கறிஞர்களை அதிகளவில் ஈடுபடுத்துவதன் மூலம் வாரத்தின் அனைத்து நாட்களும் இந்த சேவைகள் வழங்க இருக்கிறோம் என்றும் அதேபோல் வாரத்தின் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு மனநல சேவைகளையும் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் பூரி தெரிவித்துள்ளார் இருப்பினும் கொரோனா வைரஸ் தொற்று துவங்குவதற்கு முன்னால் ஒவ்வொரு மாதமும் நானூற்றி ஐம்பது முதல் ஐநூறு இந்தியர்கள் இந்த மையத்திற்கு வருகை புரிந்தனர் என்றும் கொரோனா வைரஸ் உச்சத்தை எட்டிய எட்டியபொழுது மக்கள் நேரடியாக வர இங்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததால் ஒரு மாதத்திற்கு எட்டாயிரம் அழைப்புகள் வந்ததாகவும் கடந்த இரு மாதங்களில் மட்டும் மூவாயிரம் முதல் மூவாயிரத்து ஐநூறு அழைப்புகள் வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தினமும் துணை தூதரகத்தின் அவசர அழைப்பு எண்ணிற்கு எழுபது முதல் எண்பது அழைப்புகள் வருவதாக அமன்பூரி அவர்கள் கூறியுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்